எங்க ஐயா வீரப்பனை நேருக்கு சண்டை செஞ்சவங்களால கொல்ல முடிஞ்சதாடா? மோர்ல விஷத்தை வச்சு கொன்னுட்டு, மோர்ல விஷத்தை வச்சு கொன்னு, உங்களுக்கு தெரியுமா அந்த கொடுமையெல்லாம். அவருக்கு பார்வை போயிடுச்சு, பார்வைக்கு வைத்தியம் பார்க்கலாம் போது அது ஒரு பெருங்கதை. செத்து போனவரை ரெண்டு நாள் கழிச்சு எடுத்துக்கிட்டு வந்து வண்டியில வச்சு மீசையை வெட்டிட்டு சுட்டு ஆற்றத்தை பீச்சு விட்ட அயோக்கிய பயல்க இவங்க வீரன்னு பேசிக்கிறாங்க. அவன் வீரனடா, வீரனுக்கே அப்பன், அவன் மகள் இவள், அவன் மகள் இவள். உலக ராணுவமே எதிர்த்து நின்ற போதும், எதிர்த்து நின்று சண்டை போட்டவன் மகன் நான். எத்தனை கட்சி எத்தனை கூட்டணி வச்சு வந்தாலும் தண்ணி ஒரு மகனாக எதிர்த்து நின்று சண்டை செய்யற மக்கள் நாங்கள். அதே போல இந்த நிலத்திலே நீண்ட காலத்திற்கு பிறகு பிறந்த வீர மகன், தமிழ் பேரினத்தில் இப்படி ஒரு வீரன் இருக்கிறான் என்று எல்லோரும் திரும்பி பார்க்க வைத்தவர் நம்முடைய ஐயா வீரப்பனார் அவர்கள். அவருடைய காலத்தில் ஆயிரம் சதுர கிலோமீட்டரில் ஒரு காக்கை, கர்நாடக காக்கை கூட பிறக்கவில்லை. அவர் செத்தார் ஒக்கணைகள் என்னது என்று கன்னடர்கள் சொந்தம் கொண்டாடுகிறார். இன்னைக்கு மேகத்தாதிலே அணை கட்டுவோம் என்று கொக்கரிக்கிறார்கள். ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு தர முடியாது என்கிறார்கள். ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு தர முடியாது, தருவதற்கு நாங்கள் என்ன முட்டாளா என்று கேட்கிறார்கள். அறிவார்ந்த என் அன்பு தம்பி தங்கைகளே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, இதை நம் ஐயா வீரப்பனார் இருக்கும் போது இப்படி அவர்களால் சொல்லியிருக்க முடியுமா என்று நீங்கள் எண்ணி பாருங்கள். இந்த தண்ணீர் அற மறுக்கும் கட்சி காங்கிரஸ், மேகதாதிலே அணை கட்டியே தீர்வேன் என்று சொல்லுகிற கட்சி காங்கிரஸ், இந்த காங்கிரஸ் கட்சியின் வெற்றிக்கு கர்நாடகா போய் வாக்கு கேட்டது யார், ஓட்டு கேட்டது யார், பாடுபட்டது யார்? வென்று வந்த பிறகு கர்நாடகத்தில் காவிரியில் தண்ணிக்கு நாம் கேட்கிற போது இதே ஐயா ஸ்டாலினின் உருவபொம்மையை எரித்தார்கள். அவரை பாடகட்டி அவர் உருவபொம்மையை தூக்கி சென்றார்கள். அவர் படத்தை வைத்து செருப்பால் அடித்தார்கள். ஒருவர் கூட திமுகவை சேர்ந்தவர் கண்டிக்கவில்லை, கூட்டணி கட்சியில் இருந்தவர் கண்டிக்கவில்லை. கண்டித்த ஒரே மகன் உங்கள் மகன் நான் மட்டும்தான். எப்படி என் முதலமைச்சரை நீ அவமானப்படுத்துவாய் என்று கண்டித்தவன் நான் மட்டும்தான். ஒரு சொட்டு தண்ணீர் என் நாட்டுக்கு, என் தமிழ்நாட்டுக்கு நீ தர முடியாதா? உனக்கு தேர்தல் கூட்டும் இல்லை, ஒரு சீட்டும் இல்லை என்று சொல்லாத திமுக, அதற்கு மறுபடி ஓட்டு போட போகிறீர்களா? எங்கள் ஐயா வீரப்பன் இருக்கிற வரை ஒக்கணைகள் என்னது என்று கன்னடர்கள் சொன்னது நீங்கள் கேட்டது உண்டா? ஆனால் இறந்த பிறகு கன்னடர்கள் என்னதென்றார்? தமிழர்களின் நயாகரா, தமிழர்களின் நயாகரா ஒக்கணைகள், தமிழர்களுடைய சொத்து. அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும் போது எடியூரப்பா வந்து இது எங்களுக்கு எங்களுக்கு சொந்தம், எங்கள் இடம் என்று கால் வைக்கும் போது காதை எடுக்கலை என்றால் துளைச்சு பெறுவேன் என்று சொல்ல துணிவில்லாது, பேசி தீர்த்து கொள்ளலாம் என்றார். அது ஒரு இனப்பாசம். கதை முடிஞ்சிருச்சு. பிரச்சனை இல்லாத பகுதியை பிணச்சரிக்குரிய பகுதியாக மாற்றியது பெருமகள் ஜெயலலிதா அவர்கள். எங்கள் ஐயா மட்டும் இருந்திருந்தால் எடியூரப்பா அந்த பகுதியில் வர வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு வந்திருக்குமா என்பதை அறிவா அந்த தமிழ் சமூக மக்கள் எண்ணிலும் இலையை என் தம்பி தங்கைகள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாவற்றையும் துடைத்து நிற்கிற பிள்ளைகள் நானும் என் மகளும். எங்களுக்கு எந்த ஆதரவும் இல்லை, நிற்கதையாக நிற்கிறோம். படமாக நிற்கிற என் தலைவனும் எங்கள் ஐயா வீரப்பனும் தான். ஆனால் இரண்டு பேருமே இவர்களுக்கு பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், திருடர்கள், மாயாவி என்றெல்லாம் குற்றம் சாட்டி தமிழ் இனத்தில் எவன் பெயரை கேட்டால் கையில் எழுதுகிறதோ, எவன் பெயரை கேட்டால் இளைஞர்கள் ஆர்ப்பரிக்கிறார்களோ அவர்களையெல்லாம் பயங்கரவாதி, தீவிரவாதி, பட்டம் கட்டி ஒழிக்க வேண்டும். அந்த வழியிலே உங்கள் முன்னால் நிற்கிற இந்த மகன் என்னையும் பிரிவினைவாதி, மொழி சாவனிஸ்ட், செப்பரேட்டிஸ்ட், ஆன்டி இந்தியன், என்னையை ஏவி விட்டு இவர் தேச துரோகி போல காட்டி தமிழினத்திற்கு எவன் எழுச்சியாக எழுந்து வருகிறானோ அவன் குரவலையெல்லாம் பிடித்துக் கொள்வது. அப்படித்தான் எங்கள் தாத்தா கலிய பெருமாளை, எங்கள் அண்ணன் தமிழரசனை எல்லாம் ஒழித்தார்கள். என்னை ஏன் ஒழிக்க முடியவில்லை? மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை முன்னெடுக்க முடியாது என்று சொன்ன எங்கள் தாத்தா பொது உடைமை போராளி கலிய பெருமாள் வழியில நான் மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தி அரசியல் களத்திலே, ஜனநாயக களத்திலே மக்கள் ஜனநாயக புரட்சியை முன்னெடுப்பதால் என்னை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவர்களால் செய்ய முடிந்தது என்ன? என் சின்னத்தை எடுத்து வைத்துக் கொண்டு ஆட்டம் காட்டுவது, என் சின்னத்திற்கு பக்கத்திலேயே பழைய விவசாய சின்னத்தை வைப்பது, இதை தவிர வேற என் மயிர குடனி புரிய முடியாது, ஒண்ணும் இல்லை. நீ என்ன செய்வாய், என்ன செய்திருவா? நீ என்ன சிறையில் போடுவியா? சிறையில இருந்து வெளியில வந்தான் கட்சி ஆரம்பிச்சனா, ஒரு வருஷத்துக்கு மேலாக சிறையில் இருந்து வெளியில் வந்து தான் கட்சி ஆரம்பித்தேன்.
வெளியில் வரும்போது சொன்னேன், ஏழு தமிழர் விடுதலையை சாத்தியப்படுத்தவில்லை என்றால் இனத்தின் விடுதலை எப்படி சாத்தியப்படுத்துவது என்று. ஏழு தமிழர் விடுதலையை சாத்தியப்படுத்திய சத்தியத்தின் மகன் இந்த சீமான் என்பதை நீ புரிந்து கொள்ளும். எனவே என் அன்பு மக்கள், அறிவார்ந்த தமிழ்ச்சொல்ல மக்கள், சிந்திக்கணும். நிற்கிற உங்கள் பிள்ளைகளை சாதி மதம் பார்த்து பிரிக்காதீர்கள். நாங்கள் சாதி கடந்து சாதிக்க துடிக்கிற பிள்ளைகள், மதம் கடந்த மானுடத்தை போற்றுகிற பிள்ளைகள், எல்லாவற்றையும் தாண்டி நாங்கள் உயிர்மை நேயர்கள். காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம் நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறில்லை என்று பாடிய பெரும்பாவனன் பாரதியின் பேரனும் வேத்திகளும். பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று பாடிய என்று போதித்த வல்லுவ பெருமகனாரின் வாரிசுகள். பிறப்பு ஒக்கும் எல்லா உறவுக்கும் என்றில்லாத, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று போதித்த வள்ளுவ பெருமகனாரின் வாரிசுகள். என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளின் அறிமுடன் பிறந்தார்களே, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பயிர் வாடியதற்கு உயிர் வாடி நின்ற வள்ளலார் என்ற பெருமகனின் பேரப்பிள்ளைகள் பேத்திகள் நாங்கள். எங்களை உயிர்மை நேயவாதிகள், மானுடம் கடந்து உயிர்மத்தை நேசிக்கிற, உலகம் தழுவி நேசித்து நின்ற பிள்ளைகள், யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்று பேரன்று கொண்டு உலகத்தை ஆற தழுவி அரவணைத்து நின்ற இனத்தின் மக்கள். அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்று உலகு என்றுதான், உலகம் தழுவி நேசித்துதான் எங்களுடைய வேதமே தொடங்குகிறது. எனவே என் அன்பு மக்கள், எங்களை ஒரு சாதி குட்டைக்குள் சகதிக்குள் அடக்கிவிடாமல் மானுடம் போற்றுகிற, உயிர்மனையும் போற்றுகிற, உலகந்தளவில் நேசிக்கிற பேரினத்தின் பிள்ளைகள் என்ற பார்வையில் இந்த தேர்தலில் எங்களுக்கு ஒளிவாங்கி சின்னத்திலே இனத்தின் வழிதாங்கி நிற்கிற பிள்ளைகள், எண்ணத்தில் இனத்தின் வழிதாங்கி நிற்கிற பிள்ளைகள் ஒளிவாங்கியை சின்னமாக கொண்டு வருகிறோம். உங்களின் மதிப்புமிக்க வாக்கை, வலிமை மிக்க வாக்கை எளிய மக்கள் எங்களுக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள். இதற்கு முன்பு இந்த களத்திலே என் மகளோடு மோதுகிற மூன்று கட்சி, ஒன்று பாரதிய ஜனதா, 10 ஆண்டுகள் இந்த நாட்டு ஆண்டு விட்டது, அரையங்கள வளர்ச்சி. அந்த பாரதிய ஜனதா வேட்பாளரிடம் கேளுங்கள், ஊரே ஓடு, ஒரு நன்மை ஒரு நலத்திட்டம், ஒரே ஒரு திட்டம், ஒன்று, 10 ஆண்டுகளில் நாட்டுக்கும் மக்களுக்கும் செய்த ஒரு நல்லதை நீங்கள் சொல்லுங்கள் என்று கேளுங்கள். சொல்லிவிட்டால் என் மகளுக்கு நீங்கள் ஓட்டு போட வேண்டாம். காங்கிரஸ் கட்சி 10 ஆண்டு காலம் ஐயா மோடிக்கு முன்பு மன்மோகன் சிங், ஒரு நல்லது, என் இனத்தை கொன்றது, என் வளத்தை பறித்தது. அதை தவிர இந்த நாட்டில் தக்காளி விதை, வெண்டக்காய் விதை, நெல், பாரம்பரிய நெல் ஏதாவது விதை வைத்திருக்கிறீர்களா? மறுபடியும் நீங்கள் வேளாண்மை செய்து மீண்டு எழலாம் என்றாலும் அதுக்கு விதை இருக்கிறதா? அந்த விதையை ஒரே இரவில் எடுத்து கொடுத்த பெருந்தகை மன்மோகன் சிங் சின்சாண்டோ நிறுவனத்திற்கு. இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாத என் மக்கள் அப்படியே கடந்து போவது எவ்வளவு பெரிய ஏமாளித்தனம். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, கச்சத்தீவை எடுத்து கொடுத்து நம்முடைய மீனவ மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பறித்த கட்சி காங்கிரஸ், நம் இனத்தை கொண்டு குவித்த சிங்களனுக்கு கை கொடுத்து கணக்கில்லாத பணத்தை கடனாக கொடுத்து கொள்ள தூண்டிய கட்சி காங்கிரஸ், மறுக்க முடியுமா? நீங்கள் சொந்த மாநில மக்களை, பல ஆயிரக்கணக்கான மக்களை மத வெறியால் வேட்டையாடி கொலை செய்தவர் இன்றைக்கு பிரதமராக இருந்து மறுபடியும் வேட்பாளர் நிற்கிறார். பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமிய சொந்தங்களை கொன்று குவித்தவர். இன்னைக்கு மணிப்பூரில் நடந்த கலவரத்திற்கு ஒரு வார்த்தை அதை பற்றி பேசியது உண்டா? நீங்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சி மணிப்பூர் கலவரத்துக்கு காரணம் என்ன? தாக்கி அழிக்கப்பட்ட மக்கள், பழங்குடி மக்கள் அவ்வளவும் கிறித்தவத்தை தழுவியிருந்தார்கள். மேல்தட்டு மக்கள் எல்லோரும் கீழே மலை முகடுகளில் வாழ்ந்தவெல்லாம் கிறித்தவ மக்களாக இருந்தார்கள், பழங்குடி ஷெட்யூல் டிரைப்ஸாக இருந்தார்கள். கீழே இருந்தவர்கள் எல்லாம் உயர் சாதி இந்துக்களாக இருந்தார்கள். அதனால் இந்த வாக்கு பிஜேபி வாக்கு, அவர்களுக்கு வாக்கு இல்லை. இடஒதுக்கீடு எப்படி வந்தது? ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்கள் எதன் அடிப்படையில் எனக்கு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ அதன் அடிப்படையில் எனக்கு தரப்பட வேண்டும் என்பதற்கு தான் இடஒதுக்கீடு வந்தது. அந்த பழங்குடி மக்களுக்கு இருந்த இடஒதுக்கீடு உயர் சாதி இந்துக்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்கிற நிலை உருவாகும்போது அவர்கள் கொந்தளித்தார்கள், பிரச்சனை செய்தார்கள். என் அன்பு தங்கை சைரம் அருமிலா, ஐரம் ஷர்மிலா 16 ஆண்டுகள் உண்ணான் இருந்தால், ஏன் இந்திய ராணுவம் மணிப்பூர் பெண்களை வன்புணர்வு செய்து கற்பழித்து கொலை செய்தது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதே மன்மோகன் சிங் ஆட்சியிலே என் அருமை தம்பி தங்கைகளே, 12 பெண்கள் ஆடையின்றி நிர்வாணமாக நின்று இந்திய ராணுவமே எங்களை கற்பழி என்று பதாகை ஏந்தி நின்றதை நீங்கள் பார்ப்பீர்கள். இன்று மலையொலியில் இருக்கு. அன்றைக்கு ராணுவம் கற்பழித்தது, இன்றைக்கு RSS பிஜேபி கட்சிக்காரர்களே மக்களே வன்புணர்வு செய்தார்கள். 2 பெண்களை வீதியிலே நிர்வாணமாக கூட்டி சென்று
அவரை கட்டாயமாக கற்பழித்து தீ வச்சு கொளுத்தி எரித்து சாம்பலாக்கியது இவர்கள் ஆட்சியில் தான், இந்த பாரதிய ஜனதா ஆட்சியில் தான். திடீரென்று ராகுல் காந்திக்கு கருணை வந்து அந்த மக்களை பார்வையிட போகிறார். இவர்கள் ஆட்சியில் தான் அங்கே பல லட்சக்கணக்கான இன மக்கள், பல்லாயிரக்கணக்கான இன அக்கா தங்கச்சி அம்மனப்படுத்தப்பட்டு கட்டாய வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டது. இவர்களுடைய ஆட்சியில் இவர்கள் செய்த கொடுமைதான் என் இனத்திற்கு. எல்லாவற்றையும் மறந்து போ, கடந்து போ என்றால் நான் மான தமிழச்சி மாறிலே பால் குடித்தவன், நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்தவன், இதையெல்லாம் மறந்து கடந்து போக முடியாது. இதற்கெல்லாம் வருவையே வருகிற வீரத்தமிழ் மானத்தமிழ் பிள்ளைகளிடத்திலே இந்த கட்சி, இந்த ஆட்சியாளர்கள் பதில் சொல்லிவிட்டுத்தான் கடந்து போக வேண்டும். என்னரும் சொந்தங்களே, என் அன்பு மகள் வித்யாராணி வீரப்பனுக்கு மாய்க்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும், இலக்கை வென்றாவும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, ஐயா வீரப்பன் புகழ் ஓங்குக. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.